அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய வர்ணங்களில் வர்ணம் என்ற பதிவின் மூன்றாவது வர்ணத்தை பற்றிய பகுதி இது. மூன்றாவது வர்ணத்தில் முதலாக ஒரு விஷயம் அடைகிறது என்றால், கார்ப்பரேட் ஜாயின்ஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள், பெரும் முதலாளிகள் அம்பானி, அதானி, டாடா, பிர்லா போன்றவர்கள் பெரிய அளவிலே முதலீடு செய்து உற்பத்தி செய்து அதை பெரிய பெரிய விளம்பரங்கள் மூலம் விரிவாக்கி நாட்டில் மட்டுமல்லாது ஏற்றுமதியிலும் பங்கு கொள்ளும் பெரிய பெரிய வணிக நிறுவனங்கள் முதல் ஷேடு. இரண்டாவது ஷேடு எடுத்துக்கொண்டால் ஒரு மாநிலம் அல்லது ஒரு ரீஜன் என்று சொல்வார்களே, ஒரு அந்த 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 ஏரியாவில் மட்டும் தங்களுடைய பொருள்களை உற்பத்தி செய்து சந்தைப்படுத்தி தங்களுக்கு ஒரு நிலையான இடத்தை பெற்றுக் கொண்டிருப்பவர்கள் இரண்டாவது ஷேடு. மூன்றாவது ஷேடு யார் என்று கேட்டால், பெரிய பெரிய செயின் ஆஃப் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ஸ், அதை தவிர நகரங்களிலே உள்ள பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் என்று கூறக்கூடியவர்கள், அவர்கள் தங்களுடைய விளம்பரம் செய்யப்படும் பொருட்களை அதிகமாக வாங்கி அதை மக்களாகவே தேர்ந்தெடுத்துக் கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு அளித்து அதுக்கு வேண்டிய வசதி செய்து கொடுத்து ஒரு சிறு ஒரு ஒரு குறிப்பிட்ட மூலதனத்தின் மூலமாக மக்களுக்கு வணிகம் செய்யும் இந்த இந்த மாதிரி நிறுவனங்கள் மூன்றாவது ஷேடில் வரும். நான்காவது ஷேடில் வருவது யார் என்றால், மக்களோடு மக்களாக மக்கள் வசிக்கின்ற இடங்களிலே தங்கள் கடைகளை நிறுவி மொத்த விற்பனை சந்தையிலிருந்து பொருட்களை வாங்கி சில்லறை விலைக்கு வியாபாரம் செய்யும் சில்லறை விற்பனையாளர்கள். இவர்கள் தான் நாட்டின் முதுகெலும்பு. ஏனென்றால் இவர்கள் இல்லாத ஊரே கிடையாது. கிராமம் முதல் நகரங்கள் வரை எங்கும் பரவி கிடக்கும் இவர்கள். மக்களோடு மக்களாக ஒன்றி மக்களுக்கு பொருட்களை சந்தைப்படுத்துபவர்கள் ஒரு சிறிய மூலதனத்தில். இந்த நான்கு ஷேடுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. இதுவும் ஜாதி சார்ந்தது அல்ல, இது பொருளாதாரம் சார்ந்தது, சந்தர்ப்பம் சார்ந்தது, அறிவு சார்ந்தது, அனைத்தும் இதில் அடக்கம். எனவே இதுவும் நிச்சயமாக ஜாதி சார்ந்தது அல்ல. அடுத்தது நான்காவது வர்ணத்தை பிறகு பார்ப்போம்.